ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து லேயர் ஜீரோ அப்படின்ற ஏர் டிராப் வந்து அப்கமிங் டேஸ்ல வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லேயர் ஜீரோ ஏர் டிராப்ல வந்து நிறைய மெயின் டாஸ்க் இருக்கு, அதனால வந்து நமக்கு வந்து கேஸ் ஃபீஸ் நிறைய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல வந்து கேஸ் ஃபீஸை எப்படி கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து அதிகமாக காட்டுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி இன்னும் லேயர் ஜீரோக்கான வீடியோ எதுவுமே பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிங்க அப்படின்னா லேயர் ஜீரோ இருக்கிற கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் லேயர் ஜீரோ எல்லாமே செஞ்சு வச்சிருங்க. ஏன்னா லேயர் ஜீரோ வந்து கண்டிப்பாக வந்து $2000 $5000 வரைக்கும் ஏர் ட்ராப் கிடைக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லேயர் ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேயர் ஜீரோ அப்படின்றது வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸோட வந்து டைப் வச்சிருக்காங்க. பைனான்ஸ் லேபோட கூட வந்து டைப் வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பைனான்ஸ் லேபோட டைப் வச்ச ஆப்டோஸ் வந்து நமக்கு $1000 கிட்ட ரிவார்டு கொடுத்தாங்க. ஸ்விகி வந்து அரௌண்ட் வந்து $2000 கிட்ட ரிவார்டு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த லேயர் ஜீரோ வந்து உங்களுக்கு வந்து மினிமம் $2000 மேக்ஸிமம் $5000 வரைக்கும் ரிவார்டு கிடைக்கிற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லேயர் ஜீரோவில் வந்து இப்போ டிரான்சாக்ஷன் வால்யூமை கம்மியாக வந்து எப்படி, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸை கம்மி பண்ணி வால்யூம் எப்படி அதிகமாக காட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மூணு லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா, யூனிஸ்வாப் லிங்க், லேயர் ஜீரோ பிரிட்ஜ் லிங்க், லேயர் ஜீரோ ஸ்கேன் அப்படின்ற மாதிரி மூணு லிங்க் கொடுத்துருப்பேன். இது எதுக்காக அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யூனிஸ்வாப் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் வந்து அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து இருக்கணும். ஓகேவா, அதாவது அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் எத்தீரியம் வந்து உங்களுக்கு தேவை. இந்த யூனிஸ்வாப் லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட கிவி ப்ரௌசரில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கிவி ப்ரௌசரில் வந்து நியூ டேப் அப்படின்றத கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா யூனிஸ்வாப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் செட் பண்ணிட்டு அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் இடிஎச்சை வந்து ஜிஇடிஎச்சாக வந்து மாற்றிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வந்து உங்களோட யூனிஸ்வாப் வந்து செட் பண்ணிட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் இடிஎச்சை வந்து, அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்சிலிருந்து இடிஎச் அர்பிட்ரம் நெட்ஒர்க் இடிஎச்சை வந்து உங்களோட வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அர்பிட்ரம் நெட்ஒர்க் இடிஎச் இங்கே காட்டும். இங்கே டூ அட்ரஸில் வந்து ஜிஇடிஎச் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்க. ஓகேவா, ஜிஇடிஎச் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது காட்டும். உங்களோட இடிஎச்சை வந்து ஜிஇடிஎச்சாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். அது எப்படின்னா பார்த்துக்கோங்க, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ணுறேன். இடிஎச் அதாவது வந்து அர்பிட்ரம் நெட்ஒர்க் இடிஎச் வந்து ஜிஇடிஎச்சாக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அரௌண்ட் $8 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 60 டோக்கன்ஸ் கிட்டே கிடைக்கும். இது மாற்றினதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் செகண்டாக வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. லேயர் ஜீரோ பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி அதை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கிவி ப்ரௌசரில் போயிட்டு நியூ டேப் அப்படின்றத கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து ஜிஇடிஎச் மாற்றினதுக்கப்புறமேட்டு பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து லேயர் ஜீரோட அஃபிஷியல் டெஸ்ட்நெட் பிரிட்ஜோட பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இது கனெக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் வந்து ஃப்ரம் அட்ரஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜிஇடிஎச் வந்து அர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வச்சிட்டீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டூ அட்ரஸில் வந்துட்டு ஜிஇடிஎச் கோயிரிலி வச்சுக்கோங்க. இங்கே அர்பிட்ரம் இருக்குது, இங்கே ஜிஇர்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை செட் பண்ணிட்டு இங்கே இருந்து இதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்வாப் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா போகும், நான் வந்து அதுக்கான ஃபோட்டோ கூட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபீஸ் வந்து அரௌண்ட் வந்து $0.35 $0.4 இந்த ரேஞ்சு தான் போகும். அப்படின்றப்ப வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஃபீஸ் கம்மியாகவே டிரான்சாக்ஷன் வால்யூம் காட்டிக்க முடியும். இது வந்து எப்படி ப்ரோ பாசிபிள், இது மூலமாக வந்து லேயர் ஜீரோவில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லேயர் ஜீரோவில் வந்து டிரான்சாக்ஷன் கவுண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் வேலெட் வந்து லேயர் ஜீரோவில் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர வந்து நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் அதிகமாக நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதே க்ரைட்டீரியாவில் தான் அர்பிட்ரமும் கொடுத்தாங்க. அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணவங்களுக்கு, அதாவது அதிகமாக வால்யூம் ஜென்ரேட் பண்ணவங்களுக்கும் ப்ளஸ் வந்து அதிக நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து ட்ரேட் பண்ணவங்களுக்கும் தான் கொடுத்தாங்க. இந்த க்ரைட்டீரியா வச்சே நீங்கள் வந்து ஒரு 20-30 ட்ரேட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மொத்த ஃபீஸே வந்து ஒரு $3-$5 தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பண்ணி வச்சுருங்க. இதுதான் வந்து இதில் இருக்கிற க்ரைட்டீரியா. ஓகேவா, இதை மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹேஷ் இருக்குல்ல, அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை வந்து இந்த லேயர் ஜீரோ ஸ்கேன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணால் கூட வந்து ப்ராப்பராக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது இதிலே வந்து நீங்கள் காட்டும். சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி காட்டினாலே வந்து நீங்கள் லேயர் ஜீரோவில் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுதான் இதில் இருக்கிற க்ரைட்டீரியா. கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது மூலமாகவே வந்து நீங்கள் லேயர் ஜீரோவில் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். அதுக்காக இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா வந்து கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அது எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு
வந்துட்டு டிரான்சாக்ஷன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து பண்ணுங்கள் ஓகேவா. அது எல்லாத்துலையும் ஒரு ஒரு ட்ரை கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இதில் வந்து டிரான்சாக்ஷன் கவுண்ட்டை வந்து பல்காக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதிலலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கே வந்து $8-$10 ஃபீஸ் போகும். ஸோ அது எல்லாத்துலையும் ஒரு ட்ரை கொடுத்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து லேயர்ஸோட எல்லாமே ட்ரை பண்ண மாதிரி ஆச்சு, டிரான்சாக்ஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அப்படியே நம்ம டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை மேக் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் டெலிகிராமில் தான் வந்து இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.